ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பம்பில் எப்படி ஓஸ் பழைய ஓஸ் பிஞ்சு போச்சுன்னா எப்படி அதை புதுசாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொரடு தேவை. ரெண்டாவது இந்த ஓஸு வாங்கிக்கோங்க, நீங்கள் ஆஃப்லைன்லேயே இருக்குது. இதோட ரேட்டு வந்து 30 ரூபா தான். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட பம்பு பிஞ்ச பம்பு எடுத்துக்கோங்க. வாங்க, எப்படி மாற்றுன்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ருத்ரமூர்த்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனே அமைக்கிடுங்க. ஃபஸ்ட்டு பம்ப் அப்படி வச்சுக்கோங்க, இது அப்படி மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு கொஞ்சம் சார் இதில் டேப் அடிச்சுக்கலாம், ஏன்னா அதில் பிஞ்சு போயிடும். டேப் அடிச்சுக்கலாம். டேப் அடிச்சுக்கலாம். டேப் இப்படி வச்சுக்கோங்க. நல்லா டே படிச்சுக்கோங்க. இந்த பம்பை இப்படி எடுத்து, பம்பை இப்படி எடுத்து இந்த ஓஸை வந்து ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே விடுங்க. கரெக்டாக அது இப்படி உள்ளே மாட்டிக்கிட்டா நல்லா இது கொஞ்சம் இழுத்து பாருங்கள். வரல, அப்படியே வச்சு இதெல்லாம் மூடி எடுத்துக்கோங்க. கரெக்டாக உள்ள விடுங்க. நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. குரோட எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா சூப்பராக காற்று வருது. பார்த்தீங்கன்னா நல்லா காற்று வருது. இப்போ வாங்க இங்கே பாருங்க, நல்லா காற்று வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.